ஆமா சார், டாக்டர் வந்திருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க சார். சார், ஒய்ஃப்னு ஒரு கால் வருது, எடுக்கவா? டோன்ட் லிஃப்ட், ப்ளீஸ் கனெக்ட் டு கான்ஃபரன்ஸ். அப்பா, எனக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே தானே? நான் எனக்கு உங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன் டாடி, ஆனா நீங்க போயிட்டீங்க. அப்பா, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்களா? ஆமாமா. ஃப்ளைட் ஏறிட்டீங்களா? ம். ஃப்ளைட் எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடும். நீ போன் கட் பண்ணதும் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே டாடி, பை டாடி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மா. பை டா செல்லம், பை. சாரி சார், ஹீ இஸ் நோ மோர். போலீஸ் அண்ட் கன்சல்ட் அத்தாரிட்டி கிட்ட நான் பேசுறேன். அந்த பாடியை கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறீங்களா? சரி சார். அப்படியே அந்த ஃபோனும் அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா ப்ளீஸ்? ஓகே சார், ஐ வில் டூ. பிறப்பும் உண்மை, இறப்பும் உண்மை, நடுவீதியின் மரணம், இதுவும் நாடகம். இந்த உலகில் எல்லோருடைய வாழ்க்கையும் நாடகமே. தம்பி மேல இருக்க பாசத்தால நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது. நான் அபிகிட்ட உண்மையை சொல்ல போறேன். இப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது உண்மை இல்ல, ஒரு அமைதியான வாழ்க்கை. அகிலை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கே தெரியாத விஷயம் ஒன்று சொல்றேன், அவனுக்கு பிறந்த குழந்தையும் ட்வின்ஸ் தான். என்ன சொல்ற? ஒரு குழந்தை வயித்துல இருக்கும்போதே செத்து போச்சு. அந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு சொல்லி அவன் அந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லவே இல்லை. இப்போ அவன் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் உயிரே விட்டுருவா. அதுக்கு தான் அகில் அவன் டைரியில் நான் இல்லை ஆனால் இருக்கிறேன்னு எழுதியிருக்கான். அகிலோட ஆசை நிறைவேறணும்னா இந்த உண்மை தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த வீட்டில் பேய் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த முதல் குழந்தையோட ஆவிதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
முதல் குழந்தையோட ஆவியா? அது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கானு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கார்த்திக். வண்டி வண்டி. அப்போ அகில் டெட் பாடி என்னாச்சு? அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் தான். அவனோட உதவியால எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் முடிச்சிட்டேன். அந்த போனியும் டைரியும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது அவன் தான். ஆமா, ஃபிளைட் எத்தனை மணிக்கு? டைம் ஆகுது, இமிடியட்டா போக வேண்டியிருக்கேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். ஓகே.